அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லஹி துல்ஹஜ் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அழகிய அமலை குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹிவாசலம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் ஊகாரியிலே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரத் அல்லாஹ்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் துல்ஹஜ் பத்து நாட்கள் நல்லறங்கள் செய்வது ஏனைய நாட்களில் அவற்றை செய்வதை விட அல்லாவுக்கு மிக விருப்பமானதாகும் என்று அல்லாவுடைய தூதர் செல்லவாஹலை வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்திலே எல்லாம் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்டனர் அதற்கு நபிகள் நாயகம் செல்லவா அவர்கள் அல்லாவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த பத்து நாட்களில் ஒரு மனிதர் செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று கூறினார்கள் ஆகவே இந்த துல் அஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் அமலிலே நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் அதிகமாக திக்கிர் செய்ய வேண்டும் அதிகமாக அல்லாவிடம் நாம் துவா செய்ய வேண்டும் அதிகமாக சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளிலே நாம் ஈடுபட்டு கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நாளிலே வரக்கூடிய அரஃபா நோன்பை நாம் நோற்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும்